வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதியினும் பரம்பொருள்மை எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனிலறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்தவல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்திதுவே. வாழ்க வையகம், வாழ்க. அந்த மதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் அறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என்னை அறிய நினைந்தேன் அப்போ. கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினியனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்தினை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே, குருவே அன்பே. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். புகழும் இகழும் புகழ்ந்துரைக்கும் வார்த்தைகளால் கூறி பெய்தல் பொருத்தமில்லா தன்மையே வெளிப்படுத்தும் நிகழ்ந்த ஒன்றின் காரணமும் விளைவும் கண்டால் நீ ஒருவன் மட்டும் அதற்குரியோ நல்ல நீ ஒருவன் மட்டும் அதற்குரியோ நல்ல மகிழ்ந்திடுதல் வருந்திடுதல் அறிவு கொள்ளும் மருட்சி நிலை காட்டுதங்கே ஊன்றி பாரி இகழ்ந்துரைகளை ஏற்று ஏன் எழுந்தது என்றாராய்ந்து திருந்துவது உயர்வாகும் ஆராய்ந்து திருந்துவது உயர்வாகும். வாழ்க வளமுடன். ஆரம்பிச்சிடலாங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
பாடலுக்கான விளக்கம். ஞானக்களஞ்சிய கவி 1618 புகழும் இகழும். புகழ்ந்துரைக்கும் வார்த்தைகளால் பூரி பெய்தல் பொருத்தமில்லா தன்மையையே வெளிப்படுத்தும். நிகழ்ந்த ஒன்றின் காரணமும் விளைவும் கண்டால் நீ ஒருவன் மட்டும் அதற்குரியோன் அல்ல. மகிழ்ந்திடுதல் வருந்திடுதல் அறிவு கொள்ளும் மருட்சி நிலை காட்டு தங்கே ஊன்றி பாரி இகழ்ந்துரைகளை ஏற்று ஏன் எழுந்தது என்று ஆராய்ந்து திருந்துவது உயர்வாகும். ஒரு விளைவை அனுபவித்து பயன்பெற்றவர்கள் அந்த விளைவிற்கான செயலை செய்தவர்களை வார்த்தைகளால் புகழ்ந்து உரைப்பார்கள். அதனை கேட்டு செயல் செய்தவர் பெருமித உணர்வால் பூரிப்படைவார்கள். ஆனால் அது பெருமிதம் இல்லாத தன்மையே வெளிக்காட்டும். அதற்கு காரணம் அந்த நிகழ்ச்சியின் செயலின் காரணத்தையும் விளைவையும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போமையானால் அந்த பூரிப்பானது ஒருவர் மட்டும் புகழுக்கு பூரிப்பை அடைபவர் மட்டும் அந்த புகழுக்கு உரியவர் அல்ல. அப்படிப்பட்ட ஒருவரை பெற்ற பெற்றோர்கள் வளர்த்த சமுதாயம் மேலும் அந்த செயலுக்கு முன்னும் பின்னும் தொடர்புடையவர்கள் உதவியவர்கள் என்று ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அப்புகழ் உரித்தானது. மகிழ்ச்சி அடைதல் வருத்தம் கொள்ளுதல் ஆகிய அனைத்து உணர்வுகளும் அறிவு அடையும் உண்மைக்கு மாறானதாக நிலையை காட்டுகிறது என்பதை கூர்ந்து காண்பீர்களாக. நிந்தனையான ஏளனமான இகழ்ந்துரைகளை ஏற்றுக்கொண்டு இவை ஏன் எழுந்தது என்று ஆராய்ச்சி செய்து அவற்றை திருந்திக் கொள்வதே சிறந்தது. ஒருவர் உங்களை புகழ்ந்தால் பூரிப்படையவும் வேண்டாம், இகழ்ந்தால் தாழ்ச்சி கொள்ளவும் வேண்டாம், வருத்தம் கொள்ளவும் வேண்டாம். ஏனென்றால் நடந்த ஒரு செயலுக்கு பின்னால் மிகப்பெரிய இறை ரகசியம் அடங்கியிருக்கிறது. அந்த ஒவ்வொரு செயலும் செயல் விளைவு தத்துவத்தின் அடிப்படையில் நடைபெறுகிறது. இதைத்தான் பெரியவர்கள் காரணமின்றி காரியமில்லை என்று சொல்கிறார்கள். எந்த செயல் செய்தாலும் அதற்கு தக்க விளைவு உண்டாகிறது என்பது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை அனுபவமாக உள்ளது. இந்த அனுபவத்தை கொண்டு முன்னோர்கள் எழுதிய நூல்களை கொண்டும் நாம் செயல் விளை தத்துவத்தை உணரலாம். செயல் செய்வது மனிதன், விளைவாக வருவது இறைநிலை. ஆகவேதான் கடமையை செய், விளைவை கவனிக்காதே, விளைவு உன்னுடையது அல்ல என்கிறது கீதை. நல்ல விளைவுகளை தரும் செயல்களை தனது வாழ்வில் தேர்ந்தெடுத்துக் கொள்வது சிரமமில்லை. இதுவரையில் தான் வாழ்ந்து கண்ட அனுபவங்களை வைத்துக் கொண்டே விளைவுகளை கொண்டே எந்த செயல் நல்லது செய்யத்தக்கது எந்த செயல் தீயது அது தவிர்க்க வேண்டியது என எளிதில் உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல செயல் தீய செயல் என்பது பிரித்துணர்ந்து கொள்ள வேண்டும். செயல் விளைவு தத்துவத்திற்கு சான்றுகளை அறிந்து கொள்வதில் அதிக சிரமமே இல்லை. ஒவ்வொருவர் வாழ்விலும் சமுதாயத்திலும் உலக அரங்கிலும் நடைபெறும் நிகழ்ச்சிகளை கொண்டே துல்லியமாக செயல்விளை தத்துவத்தை நாம் நன்கு உணரலாம். இயற்கையின் சட்டம் என்னவென்றால் எந்த செயலை செய்தாலும் அதற்குரிய ஒரு விளைவு, அந்த விளைவினால் பதிவு, செயலினால் பதிவு, விளைவினால் பதிவு என்று திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். ஆகையால் தேவைக்கு உரிய எண்ணத்தை எண்ணி செயல்படுத்த வேண்டும். சிறிய தவறு கூட பெரிய துன்பத்தை ஏற்படுத்திவிடலாம். எப்படி? சிறிய தவறுக்கு பெரிய அளவில் துன்பம் தரத்தக்க விளைவை வரலாம். பெரிய தவறுக்கு துன்பம் வராது காலம் கடந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் முன்னர் செய்து பெரும் அளவு தீமை தரும் செயல்களுக்கான விளைவுகள் எல்லாம் தேங்கி இருந்து அந்த சிறு தவறுக்கான விளைவு வெளிப்படுத்தும் போது அனைத்தையும் ஒன்றாக சேர்ந்து அது விளைவாக வரலாம். அப்போது சிறிய தவறுக்கு இவ்வளவு பெரிய துன்பமா அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. செயலுக்கு விளைவு உடனே வரலாம், ஒரு மாதம் கழித்தும் வரலாம், ஒரு வருடம் கழித்தும் வரலாம், ஒரு தலைமுறையில் அந்த தலைமுறையை தாண்டி அடுத்த தலைமுறைக்கும் வரலாம். ஆனால் விளைவு என்பது நிச்சயம். ஒருவர் செய்த செயலுக்கு அவர் வாழ்நாளிலே வெளிப்படாது இருக்கலாம், ஆனால் அது இருப்பாக இருக்கும். மகனுக்கோ பேரனுக்கோ வரலாம், விளைவை மகனோ பேரனோ அனுபவிக்கலாம். ஆனால் மகனோ பேரனோ செயல் செய்யவில்லை, இருந்த போதிலும் விளைவை அனுபவிக்கிறார்கள் என்றால் அந்த செயலுக்கான விளைவு வெளிப்படுத்துவதற்கான கால நீளம் அதிகமாயிற்று என்றே பொருள். ஒரு செயலுக்கு பதிவு தொடர்ந்து இருக்குமே ஆனால் 7வது தலைமுறையில் கூட அதற்கு விளைவு வரும்.
செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு விளைவு ஏற்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. செயலின் நோக்கம், செய்பவன் திறமை, செயல் புரியும் இடம், காலம் இவற்றிற்கு ஏற்ப செயலின் விளைவு துன்பமாகவோ இன்பமாகவோ அமைகிறது. இங்குதான் இறைவனின் திருவிளையாடலை உணர வேண்டும். செயல்புரிபவன் மனிதன், செயல்களின் விளைவாக வெளிப்படுவதோ இறைநிலை. இறையாற்றலே செயல்களிலே விளைவாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இதன் மூலம் உணர முடிகிறது. ஒரு புத்தரோட கதை அது பாருங்க. ஒரு எல்லாம் தெரிஞ்ச பிரம்மச்சாரி ஒருத்தர், எல்லா வித்தைகளும் தெரிஞ்ச பிரம்மச்சாரி அப்படிங்கிற ஒரு மேதாவித்தனமான பிரம்மச்சாரி ஒருத்தர் புத்தரை பாக்குறதுக்காக போறாரு. புத்தரோட வாயில வெளியில நடமாடிட்டு இருக்கிறார். புத்தர் வந்து இவரோட புத்தர் வந்து ஞானி அல்லவா, அவரோட வருகையை தெரிஞ்சுட்டு அவர் என்ன மனநிலையில இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். அப்ப இவருக்கு புத்தி புகட்டணும் அப்படிங்கிறத விஷயத்த புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா இவர் மேதாவித்தனமாக அங்குமிகமாக உழண்டுகிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு வயதான வயோதிகமான துறவி மாதிரி வேடம் பூண்டு பிச்சா பாத்திரம் எடுத்துட்டு வந்து அவர் முன்னாடி அவர் அருகில வர்றாரு. சுவாமி நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மச்சாரியும் கேக்குறார். அந்த பிரம்மச்சாரியிடம் வந்து புத்தர் சொல்றாரு, நான் வந்து ஆத்ம வித்தையை கத்துக்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஆத்ம வித்தையா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பிரம்மச்சாரி கேக்குறாரு. வித்தையன்னு இத்தனை வித்தையும் நம்ம கத்துக்கிட்டோம், ஆனா ஆத்ம வித்தைங்கிறது பத்தி நம்ம இதுவரை நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஆத்ம வித்தைனா என்ன சுவாமி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆத்ம வித்தைங்கிறது எல்லாம் வந்து நாமே எல்லாத்தையும் கத்துக்கிறது இல்லை. இப்ப ஓவியம் வரைகிறவங்க ஓவியர் வந்து ஓவியம் தானே வரைஞ்சுக்கிறாங்க, படகோட்டுறவர் வந்து படகோட்டுறதுக்கு படகோட்டி இருக்கிறாரு. அது போல அடுத்தவங்களை வச்சு ஆத்ம வித்தையை கத்துக்க முடியாது, நாமே தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மச்சாரிக்கு புரிஞ்சது மாதிரியே இருக்கு, புரியாத மாதிரியே இருக்கு. அப்ப திரும்பவும் கேட்கிறார், ஆத்ம வித்தைனா என்ன சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்திரியங்களையும் மனதையும் அடக்குவதான்ப்பா ஆத்ம வித்தை அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்றார். இந்திரியங்களையும் மனதையும் அடக்குவதா அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். யார் நம்ம போற்றினாலும் சரி தூற்றினாலும் சரி அமைதியான மனதுடன் இருக்க பழக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ அப்பதான் அவருக்கு வந்து புரிதலே வந்துச்சான். அப்போ என்ன வந்தாலும் நம்ம இது பண்ணாலும் இந்த கர்வத்தோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மச்சாரி புரிஞ்சுக்கிட்டாராம். இப்போ வந்து புகழ்தலும் இகழ்தலும் எப்படின்னா தங்கக்கல் மாதிரியும் இகழ்தல் வந்து கருங்கல் மாதிரியும்லாம். இந்த ரெண்டு கல்லுமே வந்து கல்லு தான், ஆனா பாராட்டு ஏற்றி ஏற்றி இன்னும் பாராட்டுவேன் நம்மளுக்கு இன்னும் கிடைக்காதா, இன்னும் யாரும் பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லின்ற மாதிரி ஏங்குறது வந்து தங்கக்கல்ட்டி மாதிரி எந்த நேரம் பாதுகாப்பாவே இருக்கணும். அந்த பாராட்டை ஒரு முறை வாங்கிட்டோம்னா அந்த பாராட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக அதை பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து தங்க கட்டி மாதிரி, தங்கத்தை எப்படி நம்ம எவ்வளவு தூரம் பாதுகாப்பு வச்சிருக்கோமோ அது மாதிரி பாதுகாப்பா வச்சிருக்கணும். ஆனா இது பாருங்க, அதுக்காக வந்து இகழ்ச்சியை வந்து நம்ம ஏத்துட்டு இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க. அது வந்து எப்படி இருக்கணுமா, புகழ்ச்சிங்கிறது தங்க ஆபரணத்தை விளைவிப்பது போல இகழ்ச்சியை ஒதுக்கி விட வேண்டுமா, புகழ்ச்சியை வந்து ஒதுக்க முடியாது, எச்சரிக்கையா இருந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டு அது ஏற்றம் பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் இல்லாம இன்னொரு கவியில இன்னொரு விளக்கம் கூட சொல்றாங்க பாருங்க. தலையில வைக்கும் கிரீடம் கனமா இருக்கலாம், ஆனா தலை மட்டும் ஒருபோதும் என்னைக்குமே ஒரு மனுஷனுக்கு கனமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எல்லோரும் வாழ்வின் ஒரு கட்டத்தில் புகழ் தரும் போதைக்கு பழக்கப்பட்டதே ஆக வேண்டும். புகழில் பெரியது சிறியது என வேதம் எல்லாம் எதுவுமே இல்ல. அது மிகச்சிறிய விஷயத்திற்கு கிடைத்த புகழாக இருந்தாலும் கூட போதை அளப்பரியது. இதற்கு கடுகளவும் குறைவில்லாததான் நிகழ்ச்சி தரும் கடுகடுப்பு. யாராவது நம்ம தப்பா பேசிட்டா போதும், உடனே கோபம் வரும். அதுக்கு வந்து அது ஒரு இகழ்ச்சியின் வெளிப்பாடா நம்ம சொல்றோம். ஒரு நாணயத்திற்கு ரெண்டு பக்கம் மாதிரிதான் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும். இந்த இரண்டையும் ஒரே மாதிரியான மனநிலையுடன் அணுகுவது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு யாருமே வந்து புகழ் இகழ் அப்படிங்கிற எண்ணத்துக்கே நம்மளுக்கு தோணவே தோணாது. புகழ் தரும் இன்பத்தை அனுபவிக்க தெரிந்த நமக்கு இகழ்ச்சி தரும் கடுகடுப்பை மட்டும் ஏற்றுக்கொள்ள தெரியவில்லை. இதற்கு காரணம் ஒன்றை உயர்வாகவும் மற்றொன்றை தாழ்வாகவும் கற்பித்தல் தான் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறது தான். உங்களை ஒருவர் புகழும் போது நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ரோலை
நம்ம சரியா செஞ்சிருக்கிறோம், ஓகே நாம் சரியான பாதையில தான் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறோம், இதை மட்டும் நினைச்சிட்டு வேற எதையும் யோசிக்க கூடாது. இது இது வந்து ஒரு இது புகழுக்கானது. நம்ம ஒருவர் இழந்த பட்சத்துல என்ன நினைக்கணும்னா, அவர் கூறும் கருத்துல உண்மை இருக்குதா என ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு உண்மை இல்லாவிட்டாலும் அப்படியே அதை விட்டுட்டு போயிடணும். அவங்கள அதை பத்தி அந்த வார்த்தைகளை பத்தி நம்ம எடுத்துட்டு அதை கவனிக்க வேண்டியது இல்லை, அதை அப்படியே விட்டுறணும். ஒருவேளை உண்மை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு குடைச்சல் அது அது வந்து மனசுக்குள்ளேயே இருந்துட்டே இருக்குது அப்படின்னா நம்ம எங்கேயோ தடுமாறி இருக்கிறோம், அதை கொடுத்த வேலையும் இன்னும் சரியா இன்னும் சிறப்பா கொஞ்சம் சிறப்பா செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது போல இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வாட்டி பார்த்து அதை சரியா கரெக்டா செஞ்சிருவோம். அதை வந்து எந்த அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும். இப்படி நினைப்பதன் மூலம் உங்களை நோக்கி வரும் இகழ்ச்சியையும் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்காக எடுத்துக்கொள்ளணும். உங்கள் கண்ணோட்டம் மாறினால் புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ இரண்டுமே உங்களின் வளர்ச்சிக்கு வித்திட்டதாக மாறிவிடும். இதுவே புகழும் இகழும் கவிக்கான விளக்கம். வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இனிமையான காலை மாலை வேளையில் ஆசான் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய தெய்வீகமான யோக பயிற்சியில் இணைந்து ஆன்ம உயர்வு பெறுவதற்கு வருகின்ற மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் நன்றி உணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய தெய்வீக சிந்தனையை தூங்குவோம். அன்பர்களை, எல்லாம் வல்ல அருட்பேராற்றலும் எங்கும் நிறைந்த குரு மகான்களின் திரு ஆற்றல் நம் உள்ளும் புறமும் முழுமையாக நிறைந்து நின்று நம்மை வழி நடத்துவோம். ஆக வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை, சிந்தனையோர் வழிவாழ்வு. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே, சிந்தனையாளர்கள் அறிவுரையை கேட்பதும் அவர்களோடு இணங்கி இருப்பதற்காகவும் சாதாரண மக்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருப்பதற்காகவே சிந்தனையாளர்கள் குழு என்று ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அறிவில் சிறந்தவர்களும் அறிவில் தாழ்ந்தவர்களும் ஒன்றாக கூடி சமுதாய குறைபாடுகளை ஆராய்ந்து முடிவு காண நல்லதோர் இயக்கம் சிந்தனையாளர்கள் குழுவாகும். இதன் மூலம் தனி மனிதனின் சிக்கல்களையும் தீர்த்து கொள்ளலாம், உலக சிக்கல்களையும் தீர்வுகளை கண்டு தீர்த்து கொள்ளலாம், உலக மக்கள் அனைவரையும் வளமாக வாழ்த்த ஓய்வு பெறலாம். சிந்தனையோர் வழிவாழ்வு. சிந்தனை வாழ்க்கை துறையில் சிறப்புக்கு மூன்று வழிகள். சிந்தனையாளர்கள் அனுபவம். உலகமெங்கும் மக்கள் குலம் நீண்ட காலமாக வாழ்ந்து வந்த போதிலும் அறிவு நிலையிலும் செயல் பழக்க முறையிலும் பற்பல வேறுபாடுகள் உள்ளன. இறையாற்றலின் பேரர்களால் இப்பிரபஞ்சம் உருவாகி உள்ள போதிலும் ஒவ்வொரு ஜீவனின் இயக்கத்திலும் இறை ஆற்றலின் செயலே முன் நிலையாக இயங்கிக் கொண்டிருந்த போதிலும் இந்த உண்மையை அறியாத மனித மனம் மட்டும் தன்முனைப்பு கொண்டு உள்ளது. மனிதன் என்ற அமைப்பில் பரு உடல், நுண்ணுடல், காந்த அலைவுடல் மூன்றும் இணைந்து இயங்குகின்றது. மனிதனின் புலன்களுக்கு எட்டக்கூடியவை பரு உடலும் நுண்ணுடலுமாக உள்ள சூட்சம உடலும் தான். காரண உடல் உள்ளாக இறையாற்றல் காந்த அலை வடிவிலேயே இயங்கிக் கொண்டிருப்பதால் மனிதன் புலன்களுக்கு அது எட்டவில்லை. அதனால் பரு உடலும் நுண்ணுடலும் தான் மனித அமைப்பு என்பதாக கற்பனை செய்து கொண்டு இறையாற்றலை மறந்து தன்முனைப்பு மனநிலையில் மனிதன் வாழ்ந்து வருகிறான். மூன்று காரணங்களால் குற்றங்கள் செய்கிறான். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம். அதனால் மெய்ப்பொருள் உணர்ந்து பேரறிஞர்களாகிய இறைநிலைக்கு தக்க மதிப்பளிக்கவோ அதை முன் வைத்து நடக்கவோ சாதாரண மனிதனால் முடியவில்லை. இந்த மயக்கத்தில் வாழ்கின்ற மனிதன் தன் முனைப்பினால் பிறருக்கும் பிற்காலத்துக்கும் துன்பங்களை விளைவிக்கத்தக்க செயல்களை செய்து வருகிறான். இறைநிலையை அறியாத மயக்கத்தில் அவன் நேர்மையான முடிவுகளை எடுக்க முடியவில்லை. இதனால் பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் என்ற நான்கு உணர்ச்சி வடி வயமான பற்றுதலில் சிக்கி கொண்டு எண்ணத்தையும் செயல்களையும் மனித மனம் தவறாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. பிற நலம் காத்து பிற்கால நலன் கருதி எண்ணவும் செயல்புரியவும் முடியவில்லை. இதன் காரணமாக வாழ்க்கையில் கற்பனையாக எண்ணங்களையும் தவறான செயல்களையும் துன்பங்கள்
மலர்கின்றது. சிந்தனை சிந்தனை என்றால் இயற்கையின் அமைப்பை, இயக்கத்தை, இயக்க ஒழுங்கை, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை முழுகி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன். ஆர்வம் செயல்தான் சிந்தனை. இதுதான் ஆறாவது அறிவு. சிந்தனை செய்வது அவசியம்தானா? அது தேவைதானா? தேவையெனில் அதை எப்படி செய்வது? சிந்தனை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த சிந்தனையில் தவறு வந்தால் அதை திருத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். சிந்தனையே இல்லாமல் வாழ்வது வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருப்பதற்கு ஈடாகும். வெள்ளம் வந்தால் அடித்து கொண்டு போகும். எங்கே போகிறோம் என்று தெரியாது. எதை பிடிக்க வேண்டும் என்று தெரியாது. இந்த நிலையிலிருந்து மாறி வெற்றிகரமான வாழ்க்கை வேண்டும் என்றால் சிந்தனை என்பது அவசியம். சிந்தனை செய்வதற்கு எல்லோருக்கும் ஆற்றல் இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. மனித மனம் நீரில் தோன்றும் அலைகள் போன்றது. அலைகளுக்கு உட்பொருள் நீருதான். பல்லாயிரமாக இயங்கும் அலைகளுக்கு நீர் ஒன்றுதான் அடிப்படை. அதுபோன்று பல ஆயிரக்கணக்கில் இயங்கும் மனநிலைகளில் தோன்றும் எண்ணங்களாலும் செயல்களாலும் தீர்வு காண முடியாது. மனம் சிந்தனையில் ஆழ்ந்தால் தானே அலை நிலையிலிருந்து உட்பொருள் உள்ள இறைநிலையை தொட்டுவிடும். அங்குதான் எல்லா துன்பங்களுக்கும் தீர்வு காணக்கூடிய பேரறிவின் ஒளி தயாராக இருக்கிறது. மனிதனுக்கு சிந்தனை அவசியம். சிந்தனை திறனை வளர்க்க திட்டமிட்டு செயல்புரிதல், விழிப்பு நிலை, தற்சோதனை என்ற மூன்றும் அவசியம். சிந்தனையை கொண்டு தேவை அளவு முறை கண்டு வாழ தெரிந்து கொண்டால் உலகமே அமைதி நிலைக்கு வந்துவிடும். இது கடினம் என்று முனைந்து பயின்றால் இயல்பாகிவிடும். ஏற்கனவே உள்ள பழக்க பதிவுகளின் காரணமாக தொடக்கத்தில் கடினம் போல் தோன்றும் மோட்டார் சைக்கிளை கிளப்புவது போல வண்டி ஓட தொடங்கி விட்டது என்றால் சமநிலை தானாக வந்துவிடும். உயிர்கள் அனைத்திலும் மேன்மையானவன் மனிதன். மனிதனின் உடற்கருவிகளில் சிறப்பு வியத்தகு முறையில் அமைந்துள்ளது. ஐம்புலன்களை உணர முடியாத இயற்கை ரகசியங்களை எல்லாம் உணரத்தக்க பேராற்றல் ஆறாவது அறிவாக மனிதனிடம் விளர்கின்றது. ஆறாவது அறிவு முழுமை பெற்று தன்னை அறியும் வரையில் புலன் கவர்ச்சி மயக்கத்தில் தன்னை மறந்து நிற்கிறான். உடல் அமைப்பு, வலிமை, செயல்திறன், கல்வி, அறிவு நுட்பம் இவை ஒருவருக்கொருவர் வேறுபட்டு தரங்களில் அமைந்திருக்கின்றன. தேவை, அறியாமை, பழக்கம், சந்தர்ப்பம் என்ற நாள் வகையில் மனிதனின் அவசியமற்ற பல சடங்குகளும் கற்பனையால் மனிதனை மனிதன் வேறுபடுத்தி காணும் மயக்கமும் உள்ளது. பொதுவாக மனிதன் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்ற மூன்று காரணங்களால் தவறுகளை செய்கிறான். இயற்கை நெய்யதிப்படி ஒவ்வொரு செயலுக்கும் தக்க விளைவு உண்டு. அதன்படி மனிதன் செய்யும் எந்த தவறுக்கும் வாழ்க்கை சிக்கலையே, நோய் முதலிய துன்பங்களையோ அனுபவிக்க வேண்டி வரும். இவ்வாறு துன்பத்தில் ஆழ்ந்தவர்கள் தாங்களே சிந்திக்கவும் முடியாது, தங்கள் வாழ்க்கையை சீரமைத்து கொள்ளவும் முடியாது. வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சிந்தித்து பார்த்து தெளிவு என்பது இயலாததாக இருக்கிறது. இக்காலத்தில் பெருந்துறையில் நிறைவு பெறுவதற்கு ஓடிக்கொண்டே இருக்கும் மனிதர்களுக்கு சிந்தனை செய்து கொண்டிருக்க நேரமில்லை. சிந்தனை செய்து கொண்டிருக்க எல்லோருக்கும் நேரம் இருப்பதில்லை. ஒருவர் அடைந்த வாழ்க்கை அனுபவங்கள் மற்றவர்கள் அடைய வாய்ப்பு இருப்பதில்லை. அதற்கான கால நீளம் மனிதருக்கு இல்லை. அதனால் சிந்தனையாளர்கள் அதற்கென நேரத்தை ஒதுக்கி வைத்து சிந்தித்து செயலாற்றி வருகிறார்கள். எனவே சிந்தனையாளர்களின் கருத்துக்களை ஏற்று நடக்க வேண்டியது அவசியமாகிறது. இத்தகைய வேறுபாட்டிலிருந்து விடுவித்து தெளிவான பாதையை காட்டி வாழ்வை வளப்படுத்தி ஆழ்ந்து ஆராய்ச்சியும் சீர்திருத்த முறையில் வாழ்க்கை போக்கை மாற்றியும் துணிவும் உடைய சிந்தனையாளர்கள் அவசியமாகும். தோன்றிய கிணற்றிலிருந்து ஊர் மக்கள் அனைவரும் நீர் எடுத்து கொள்ளலாம். ஒவ்வொருவரும் கிணறு தோண்டிக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதுபோல் ஒருவர் சிந்தனையில் தெளிந்து அறிவை கொன்று மற்றவர்களுக்கு பயன்பெறலாம். சிந்தனையாளர்கள் வாழ்க்கை துறையில் அனுபவம் பெற்றவர்கள் மனித வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா சிக்கல்களையும் உணர்ந்திருக்கிறார்கள். தனி மனிதனுடைய வாழ்க்கை முதல் பிரபஞ்சம் முழுவதும் இயங்கக்கூடிய இயற்கை நீதி வரை அறிந்து
மனிதன் துன்பம் இல்லாத இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டுள்ளார்கள். உலக மக்களை சீர்திருத்துவதற்காக சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். மரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அவ்வப்போது இலைகள் கொட்டி கொண்டே இருக்கும், அவற்றையெல்லாம் சுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போலதான் சிந்தனையாளர்கள் உலகத்தை திருத்தம் செய்து கொண்டு இருக்க வேண்டும். இல்லை என்றால் சிக்கல்கள் அதிகமாகிவிடும். சிந்தனை செய்ய செய்ய செய்யும் செயல்கள் எல்லாம் சிறப்பு பெறுகிறது. சிந்தனையாளர்கள் வழி நடத்துபவர்களும் சிறப்படைகிறார்கள். சிந்தனையாளர்கள் உடல், உயிர், ஊர், நாடு, உலகம், பிரபஞ்சம் ஆகிய அனைத்து பற்றி முழுமையான கண்ணோட்டத்தோடு சிந்திக்கிறார்கள். வாழ்க்கை சிக்கலை ஆராய்ந்து தீர்வு கண்டு அறிவுடையவர்களாக இருக்கின்றார்கள். எனவே வாழ்க்கை துறையில் அறிவின் முன்னேற்றத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் சிந்தனையை ஏற்று அவர்கள் அறிவுரைகளை மதித்து மற்றவர்கள் நடக்க வேண்டும். இதனால் சிந்தனையாளர்கள் அறிவுரைகள் எப்பொழுதும் எல்லோருக்கும் தேவையாக இருக்கிறது. வாழ்க்கை துறையில் சிறப்பாக வாழ்வதற்கு மூன்று வழி வந்து சுருதி, யுக்தி, அனுபவம். சுருதி என்பது நூல் வழியே சிந்தனையாளர்களின் அறிவை விளக்கத்தை பெறுவதாகும். யுக்தி என்பது ஒவ்வொருவரிடமும் உள்ள ஆறாவது அறிவை கொண்டு ஆழ்ந்து சிந்திக்கும் போது மனம் உள்நோக்கி நின்று அதற்கு அடிப்படையாக உள்ள இறைநிலையோடு தொடர்பு கொள்கிறது. அந்த நிலையில் ஒரு மனிதனுடைய சிக்கல்களுக்கு தீர்வுகளை உணரும் உண்மையான அறிவாற்றல் யுக்தி என்று சொல்வார்கள். யுக்தி என்பதற்கு மேலாக கொள்ளும் கற்பனை கருத்து அன்று ஆழ்ந்த சிந்தனையில் ஏற்படுவதாகும். யுக்தி என்பதே அனுமானம் என்பதும் ஒன்றுதான். இது ஆறாவது அறிவு நிலையாகும். எனினும் எப்பொழுதும் அனுமானம் என்ற ஒரு கருத்து உண்மைக்கு ஒத்ததாக அமையாது. அதற்கு காரணம் மனித மனம் பல பல வழிகளில் பழக்கத்தின் வழியை ஈடுபட்டு அலைந்து கொண்டிருப்பதனால் கற்பனையாக தோன்றும் எண்ணங்கள் கூட அனுமானமாக உணரப்பெறும். ஆகவே எந்த அனுமானத்தையும் உலகில் நடைபெறும் நிகழ்ச்சியோடு ஒத்து பார்த்து ஆராயும் போது அது சரியாக இருந்தால்தான் அது உண்மையான ஆறாவது அறிவை எடுத்து காட்டும். அனுபவம் என்பது அவரவர் புலன்களை கொண்டு இன்ப துன்பங்களை அனுபவித்து வாழ்க்கையில் நேர்முகமாக அறியப்படும் உண்மைகள் ஆகும். இம்மூன்று வழிகளையும் மனிதன் மதித்து பின்பற்றி நடக்க வேண்டியது வாழ்வின் மேம்பாட்டுக்கு மிகவும் உதவியாகும். எந்த செயலுக்கும் அதற்கேற்ற விளைவு உண்டு. இயற்கையின் எல்லா வளங்களும் உள்ளன. மனிதன் தேவைக்கேற்ற செயலுக்கேற்ப வெளிவருகின்றது. மனிதன் மனம் மொழி செயல்களால் செயல்புரிகிறான். இறைநிலை அதற்கு ஏற்ற விளைவாக அவ்வப்போது அந்தந்த செயலிலிருந்து வெளிப்படுகிறது. இந்த நிறை கூர்ந்துணர்ந்து நலமளிக்கும் விளைவை தரும் செயல்களை செய்ய பழகி கொள்ள வேண்டும். சிந்தனை திறனை வளர்க்க வேண்டியது அவசியம். சிந்தனை திறனை வளர்க்க மூன்று திட்டங்கள். திட்டமிட்டு செயல்புரிதல், விழிப்பு நிலை, தற்சோதனை. திட்டமிட்டு விளைவை கணித்து அதற்கேற்ப அளவு முறையிலும் மனம் மொழி செயல்களை பயன்படுத்துதல். விழிப்பு நிலை தேவை, பழக்கம், சூழ்நிலை ஆகியவற்றால் உணர்ச்சி வயப்படாமல் தன்னையும் தான் அடைய வேண்டிய பயனையும் மறவாத நிலையில் செயலாற்றும் திறன். தற்சோதனை ஒவ்வொரு செயல் முடிவிலும் விளைவை கணித்து தான் செய்த முறை அதில் விளைந்த தவறுகள் அல்லது நன்மைகள் இவற்றை சிந்தித்து உணர்தல். வாழ்க வையகம், வாழ்க வையகம். ஐயா முடிச்சுக்கிறேங்க ஐயா. சிந்தனையாளர்.